श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय कृते तर्कसङ्ग्रहः। அப்போ நம்ம வியாப்தி பார்த்துட்டு இருக்கோம், சம்பந்தா வச்சுனா சரி சாத்தியவாவத் அவருத்தித்வம் அப்படின்னு சொல்லிட்டு வியாப்திக்கோ லட்சணம் ஃபர்ஸ்ட் லட்சணம் அடுத்தோம். அதுக்கப்புறம் சாத்தியபாவ அதிகரண நிரூபித பிருத்தித்வாபாவம் அப்படின்னு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் சத்தியத்து அசத்தியத்துவில லட்சணம் போகிறதுக்கு போகாமல் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்லாம் பார்த்துட்டு சாமான்யமாக லட்சணம் சரியா இருந்தா கூட சாத்தியதாபாவத்தோட சம்பந்தத்தை வச்சுட்டு லட்சணத்தை தோஷம் வரும் அப்படிங்கிறதுனால சம்பந்தத்தையும் லட்சணத்தில் விசேஷமாக சேர்த்துட்டோம். சாத்தியத்தை அவச்சர சம்பந்தாவச்சன பிரதியோகிதாக சாத்தியாபாவ அப்படின்ட்டு சாத்தியாபாவத்துக்கு சம்பந்தத்தை லட்சணத்தில் சேர்த்துட்டோம். சாத்தியத்தை அவச்சரக சம்பந்த அவச்சின்ன பிரதியோகிதாக சாத்தியபாவ அதிகரண நிரூபித விருத்தித்துவ அபாவம் அப்படின்னு லட்சணம் வந்தது. இந்த நிலையில் என்ன சொல்றாரு, ஏக்க சத்வேபி துவயம் நாஸ்தின்னு ஒரு நியாயம். இதெல்லாம் நியாயங்கள், சில சின்ன சின்ன நியாயங்கள் இருக்கு. ஏக சத்வேபி துவயம் நாஸ்தி, ஏக சத்வேபி துவயம் நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், ஒருத்தரை கூப்பிட்டு பக்கத்து ரூம்ல போயிட்டு பானையும் துணியும் இருக்கா பாரு, பூஜைக்கு வச்சிருக்கோம் கற்பூரமும் ஊதுத்தி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, கற்பூரம் இருக்கு ஊதுவத்தி இல்ல ஊதுவத்தி இருக்கு கற்பூரம் இல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க பதிலு, கற்பூரம் இருக்கு ஊதுவத்தி இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ரெண்டும் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, கற்பூரம் இருக்கு ஊதுவத்தி இல்ல அப்படிம்பீங்க, எது இல்லையோ அதை சொல்லுவீங்க. தப்பு, அந்த பதில் தப்பு. நியாய கோட்பாடு ஏற்கனவே பல மூலத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நியாய கோட்பாடு கேட்டதுக்கு பதில் சொல்லணும், உங்க இஷ்டத்துக்கு பதில் சொல்லக்கூடாது. அதுவா கேட்டது, ரெண்டும் இருக்கான்னு கேட்டோம், ரெண்டும் இருக்கான்னு கேட்டா ரெண்டும் இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க ஒன்னு இருக்கு ஒன்னு இல்லைங்கிறத பத்தி உங்ககிட்ட கேட்கல, ரெண்டும் இருக்கா இல்லையா நீங்க என்ன சொல்லணும், ரெண்டும் இல்ல. அதுதான் சொல்றாரு, ஏக சத்தியபி துவயம் நாஸ்தி, ஒன்னு இருந்தா கூட ரெண்டும் இல்ல, அதனால ரெண்டும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த நியாயத்தை வச்சுண்டு, இது ஒரு நியாயம், இது முக்கியமான நியாயம் நியாய இயக்கத்துல, இந்த நியாயத்தை வச்சுண்டு அடுத்த நிலைக்கு போறாங்க. அடுத்த நிலைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, சாத்தியதாவச்சக சம்பந்தாவச்சன பிரதேதாக அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த இடத்துல இருந்து கொண்டு வராரு வன்னி கட உபய அபாவம். வன்னி கட உபய அபாவம் சாத்தியம் என்னது, அதே பருவத வன்னிமான் தூமாத்து, அதுலதான் வன்னி கட உபய அபாவத்தை வைக்கிறோம் நம்ம. சாத்தியம் என்னது, வன்னி கட சாத்தியபாவம் வன்னி கட உபயபாவம். சாத்தியம் சாத்தியபாவம் சாத்தியபாவம் வன்னி கட உபாயாபாவம், சாத்தியம் சாத்தியபாவம். அடுத்தது அதிகரணம், அதிகரணம் எங்க, அதிகரணம் எங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வன்னிக்கும் கடத்துக்கும் அதிகரணம் எங்க, மலையதான் பர்வத்தம், பர்வத்தம் பர்வத்தில விருத்தி என்னது, பர்வதத்துல மலையில என்ன பாக்குறீங்க, புகையை தானே பாக்குறீங்க, விருத்தி தூமம், தூம அவிருத்தி இல்ல, அவிருத்தி இல்ல, அதனால அவிருத்தி
நாஸ்தி. அதனால லக்ஷணம் தோஷமுடையதா ஆறுது. சத்தியத்துல லக்ஷணம் போகல அப்படின்னு சொல்லி சொன்னா தோஷம் அவ்வியாப்தி தோஷம். அந்த அவ்வியாப்தி தோஷமுடையதா லட்சணம் ஆயிடுத்து வன்னி கட்ட உபயபாவத்துல. அதனால நாம என்ன சொல்றோம் இங்க தர்மத்தை தர்மத்தை வச்சு சம்பந்தம் பண்ண தர்மம்னு சொல்லி சொன்னா என்னது சாத்தியதா வச்சதுக்கு தர்மம் சாத்தியதா வச்சதுக்கு தர்மம்னு என்னது சாதித்தா வச்சதுக்கம் தர்மம்னு சொல்லு இல்ல சாதித்தா வச்சதுக்கு ஜாத்தின்னு சொல்லு. வன்னிக்கு தர்மம் என்னது வன்னிக்கு தர்மம் என்னது வன்னித்துவம். கடத்துக்கு கடத்துவம். அப்படி அதனுடைய சாத்தியத்துடைய அவச்சேதக தர்மத்தை வச்சுண்டு பார்க்கணும். சாத்தியத்தோட அவச்சேதக தர்மத்தை வச்சுண்டு பார்த்தா உங்களுக்கு லட்சணம் சமன்வயமாகும். அதாவது சாத்தியதா அவச்சேதக சம்பந்த அவச்சின்னா சாத்தியபாவத்துக்கு விசேஷனம் இன்னொன்னு சேர்க்க வேண்டியது இருக்கு. என்ன சேர்க்கணும் சாத்தியதா அவச்சேதக இத்திர தர்ம அனவச்சின்ன அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியதா அவச்சேதகம் வன்னி வன்னித்துவம் இத்திர தர்ம கடத்துவ தர்ம அனவச்சின்னம். எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தோடைய மற்ற தர்மத்தை தவிர அந்த விஷயத்தை தவிர மற்ற தர்மம் எதுவுமே எதோடையும் சம்பந்தப்படாது. உங்களுக்கு பார்க்க வேண்டியது நெருப்பு. நெருப்பை தவிர வேற எந்ததும் சம்பந்தப்படாது. அவச்சின தர்மம் கடம் அனவச்சின்னமா ஆக்கணும். இத்திர தர்ம அனவச்சின்ன அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ பாருங்க சாத்தியம் சாத்தியம் வன்னி சாத்தியம் வன்னி சாதித்த அவச்சேதகம் வன்னித்துவம் சாதித்த அவச்சேதகம் வன்னித்துவம் அவச்சின்ன தர்மம் வன்னி கட உபய அபாவம் வன்னித்துவம் கடத்துவம் ரெண்டுமே இருக்கு. அவச்சின்ன விஷயம் என்னது வன்னித்துவம் கடத்துவம். சாத்தியம் பர்வத வன்னிமான் தூமாத்து சாத்தியம் வன்னி அவச்சின தர்மம் என்னது அவச்சேதகம் என்னது வன்னித்துவம். நாம் என்ன பார்க்கிறோம் வன்னி கட உபய அபாவ வன்னி கட உபய அபாவத்துல வன்னித்துவம் கடத்துவம் இருக்கும். சாத்திய அபாவம் என்னது வன்னி அபாவம். சாத்தியம் வன்னினா சாத்தியபாவம் வன்னியபாவம் அதிகரணம் வன்னியபாவம் எங்க இருக்கும் வன்னி அபாவம் எங்க இருக்கும் வன்னி அபாவம் நெருப்பின்மை எங்க இருக்கும் அதிகரணம் எந்த அதிகரணத்துல எந்த அதிகரணத்துல இருக்கும் எந்த எந்த இடத்துல இருக்கும் நெருப்பில் எல்லா நிலை எந்த அதிகரணம் எந்த இடத்துல நெருப்பு இல்லாத இடம் நிலை இருக்கும் சமுத்திரம். ஆமா தலையை சுத்தி தொடுங்க சமுத்திரம் சமுத்திரத்துல விருத்தி என்னது மீன் அவருத்தி தூமம் வந்துட்டா லட்சண சமயமே ஆயிடுதா. சாத்தியத்தை அவச்சதுக்கு சம்பந்த அவச்சின்ன சாத்தியத்தை அவச்சதுக்கு இத்தர தர்ம அனவச்சின்ன சாத்தியாபாவ லட்சணம் இப்படி போகும். சாத்தியாபாவத்துக்கு சாத்தியபாவத்துக்கு சாத்தியபாவத்துக்கு விசேஷணம் சேர்க்கிறீங்க. என்ன ஃபர்ஸ்ட் சேர்த்தீங்க சாத்தியதா
சாத்தியதாவச்சேதக சம்பந்தாவச்சின்ன சாத்தியதாவச்சேதக சம்பந்தாவச்சின்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சாத்தியதாவச்சேதக சம்பந்தாவச்சின்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சம்பந்தம் சாத்தியாவம் எந்த சம்பந்தத்தில் இருக்குன்னு சரியா சொல்லலைன்னா அங்க பிரச்சனை வரும். சயோக சம்பந்தத்துல இருக்கு பர்வதத்துல வன்னி, சமாய சம்பந்தத்துல இல்ல. அதனால சாத்தியாவச்சுக்கு சம்பந்தாவச்சுன்னா சாத்தியாவதுக்கு சம்பந்தம் சொல்லணும்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம், இத்தர தர்மத்தை அதுல இருந்து எடுக்கிறோம். சாத்தியதாவச்சேதக இத்தர தர்மா வச்சுன்னா பிரதியோகிதாக சாத்தியபாவ. அந்த சாத்தியபாவம் இங்க வந்துடணும். அப்புறம் மற்றது வாக்கியங்கள் சாதிதா அவச்சதுக்கு சம்பந்தா வச்சன சாதிதா அவச்சதுக்கு இத்தனை தர்ம அனவச்சின்ன பிரதியோகிதாக சாத்தியபாவ அதிகரண நிரூபித்த விருத்தித்துவ அபாவம் அப்படிங்கிறது லட்சணம். என்னது சொல்லுங்க? சாதித்த அவச்சேதக சம்பந்தா வச்சுன்னா சாதித்த அவச்சேதக இத்தர தர்ம அனவச்சின்ன பிரதியோகிதாக சாத்தியபாவ அதிகரண நிரூபித்த விருத்தித்துவ அபாவம் லட்சணம் என்னது சொல்லுங்க? தர்ம அனவச்சின்ன பிரதியோகிதாக சாத்தியபாவ அதிகரண நிரூபித விருத்தித்துவ அபாவம். விஷயத்தை புரிஞ்சுண்டாதான் முடியும். சாத்தியாபாவ அதிகரண நிரூபித்த விருத்தித்துவ அபாவம்னு சொல்லியிருக்கு. சாத்தியாபாவத்துக்கு விசேஷனை ஃபர்ஸ்ட் சேர்க்கிறோம், சம்பந்தத்தை வச்சுண்டு. சாத்தியாபாவ சாத்தியாச்சக சம்பந்தா வச்சன பிரதித்தாக்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுலயும் கூட கடபட உபயாபாவம், கட அக்னி உபயாபாவம், இந்த இடத்துல வந்து உபயாபாவ விஷயத்துல பிரச்சனை வருது. அதனால நம்ம என்ன சொல்றோம், இத்தர தர்ம அனவச்சின்ன லட்சணத்தை சேர்க்கணும். அது சாத்தியத்தை அவச்சேதகமாக தான் இருக்கணும். சாத்தியத்தாவோட சம்பந்தப்பட்ட சாத்தியத்தின் வன்னித்துவத்துக்கு இதர தர்மம் கடத்துவம் அதோட அவச்சின்னமா இல்லாம இருக்கணும். இத்தர தர்ம அனவச்சின்ன அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் பிரத்தியோகித்தான் நம்ம பார்க்குறோம். அதான் சொல்றோம், சாத்தியத்தை அவச்சதுக்கு சம்பந்தா வச்சின்ன சாத்தியத்தை அவச்சுக்கு இதர தர்ம அனவச்சின்ன சாத்தியத்தை அவச்ச சாத்தியபாவ அதிகரண நிரூபித்த விருத்தித்துவ அபாவம். இன்னொரு விசேஷம் சேர்க்கணும், சாத்தியத்தை அவச்சதுக்க இன்னொரு விஷயம் சேர்க்கணும், சாத்தியதாவச்சேதக அவச்சின்ன அப்படின்ட்டு அதைத்தான் கொண்டு வர்றாரு. அடுத்தது இப்போ வந்து பார்த்தோம், இந்த நியாயம் பார்த்த நியாயம் பேர் என்ன நியாயம் பார்த்த நியாயம் பேர் ஏகசத்வேபி துவயம் நாஸ்தி அப்படின்னு நியாயம். அடுத்த நியாயத்துக்கு பேர் சாலினி நியாயம்னு சொல்றது. அது சாலினி நியாயம்னு சொல்றீங்களா இல்ல சஹலினி நியாயம்னு சொல்றீங்களா அப்படின்னு தெரியும். ஏன்னா சமஸ்கிருத்த சாலினி, ஹிந்தியில சாலனி. சாலினி நியாயம், சாலினி நியாயம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஃபில்டர் ஃபில்டர். இந்த நியாய பிரகாரம் சத்தியத்துல அதிவியாப்தி ஆகும். ஏன் லட்சணம் போகாது? எப்படி லட்சணம் போகாது அப்படின்னு சொல்லி சொன்னா, மலையில பார்க்கிற நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, பர்வதத்துவ அவச்சின்ன நெருப்பு, பர்வத்திய வன்னி. சமையலறையில பார்க்கறது மகானசீய வன்னி. சமையலறை நெருப்பு மலையில இருக்காது, மலை நெருப்பு சமையலறையில இருக்காது. இதுதான் விஷயம். நெருப்புன்னு மாத்திரம் வந்து சேர்ந்தாச்சு, அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு நமக்கு தெரியாது. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க,
சாதித அவட்சேதக சம்பந்த அவட்சேதனை கொண்டு வந்தீங்க. அதனால சயோக சம்பந்தத்தில் இருக்கிற நெருப்பு கொண்டு வந்துட்டீங்க. சயோக சம்பந்தத்தில் இருக்கிற நெருப்பு எல்லாமே நமக்கு தேவை. அப்புறம் கட்டத்தோட சம்பந்தப்படாத நெருப்பு நம்ம பார்க்கணும். அதனால இதர தர்ம அனவச்சின்னு சொன்னீங்க. இப்போ மூணாவது நெருப்பு மாத்திரம் வந்துருது. இப்போ இப்போ லட்சண பிரகாரம் என்ன ஆகுதுன்னா, நெருப்பு எல்லா நெருப்பும் அங்கே இருக்கு. நீங்க பார்க்குற நெருப்பு என்ன வகையான நெருப்பு? நெருப்புல என்ன வித்தியாசம் அப்படின்னா இருக்கு. அது சமையலறை நெருப்பா, இல்லை பொணம் எடுக்கிற நெருப்பா, இல்லை ஹோமத்தோட நெருப்பா, இப்படின்னு நெருப்பு நிறைய பல வித்தியாசம் இருக்கே. இப்போ மலையில நெருப்பு, மலை நெருப்பா, இல்லை சமையலறை நெருப்பா, இப்படி கூட வித்தியாசம் பார்க்கலாம். அப்போ என்ன நெருப்பை நான் பார்க்குறீங்க அப்படிங்கிறது வித்தியாசப்படுறது. நெருப்புக்கு விசேஷணம் இருக்கணும். வேற நெருப்பு, வேற வகை நெருப்பை நான் அங்கே பார்க்கக்கூடாது. மலையில இருக்கிற நெருப்பை மாத்திரம் தான் மலையில பார்க்கணும். சமையலறை நெருப்பை மலையில பார்க்கக்கூடாது. புரியுறதா? நெருப்புடைய விசேஷம் வேற வேறதா இருக்கணும். அதனால நாம என்ன பண்றோம், இது சாலினி நியாயத்துல எல்லாமே வந்து சேர்ந்தா கூட, நெருப்பு மாத்திரம் வந்து சேர்ந்தா கூட, நெருப்புல பல்வேறுபட்ட நிலை இருக்கிறதுனால இங்க என்ன சொல்றோம், தூமம், தூமத்துல அதாவது சாத்தியம் சாத்தியபாவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்வத்தத்துல மகானசீய வன்னி அபாவம் இருக்கு. லட்சணம் நான் பண்ணணும் பர்வத்தீய வன்னிக்கு. மகானசிய வன்னி அபாவம் இருக்கு அங்க. அப்படிப்பட்ட மகானசிய வன்னி அபாவம், சாத்திய மகானசிய வன்னி, சாத்திய அபாவம், மகானசிய வன்னி அபாவம், அதனுடைய அதிகரணம் விருத்தி எங்க, அதிகரணம் எங்க, பர்வத்தம் விருத்தி தூமம். மகானசிய வன்னிக்கும் விருத்தி தூமம் தான், ஆனா அவிருத்தி இல்லை அங்க. மகானசிய வன்னியுடைய தூமம் இருக்கான்னு இல்லை. அதனால லட்சணம் அங்க சமன்வயம் ஆகல. சமன்வயம் ஆகல அப்படிங்கிறதுனால நாம என்ன பண்றோம், லட்சணத்துக்கு சாதிதா வச்சிருக்க, சம்பந்தா வச்சின சாதிதா வச்சிருக்க, இத்தர தர்மான வச்சின அப்படிங்கிறதுக்கு அப்புறம் சாத்தியாபாவத்துக்கு முன்னாடி ஒரு சிறப்பை சேர்க்கிறோம். என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, சாத்தியதா அவச்சேதக அவச்சின்ன அப்படின்னு சொல்லிட்டு, சாத்தியதா அவச்சேதக அவச்சின்ன. சாத்தியதா அவச்சேதக அவச்சின்னு சொன்னா என்ன ஆகும், சாத்தியதா அவச்சேதகம் அங்க என்னது, சாத்தியதா அவச்சேதகம், சாத்தியதா என்னது, பர்வதீய வன்னி. சாத்தியதா அவச்சேதகம் பர்வதீய வன்னித்துவம், அப்படிப்பட்ட வன்னி பர்வதத்துல மாத்திரம்தான் இருக்கும். சாத்தியதா அவச்சேதகம், சாத்தியதா அவச்சேதகம் ரெண்டு வகை, ஒன்னு தர்மம், இன்னொன்னு அதனுடைய ஜாத்தின்னு சொல்லி சொன்னோம், அதனுடைய விசேஷம்னு சொல்லி சொன்னோம். அப்படி இங்க ரெண்டாவது வகையான லட்சணத்தை கொண்டு வந்துருவார். சாத்தித அவச்சேதக பர்வத்தீய தர்மியான தர்மான வச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றாரு. சாத்தித அவச்சேதக அவச்சின்ன அப்படின்னு லட்சணம் கொண்டு வரணும். பாருங்க, சாத்திய சாத்தியம் இங்க வந்து சாத்தியதா அவச்சேதக சம்பந்தம்னால சாலி நியாய பிரகாரம் என்னது, சாத்தியபாவம் இங்க மகானசிய வன்னியபாவத்தை கொண்டு வந்தது. மானசிய வன்னியபாவம் அதிகரணம் பர்வத்தம், தன் நிரூபித்த விருத்தி தூமம் அவருத்தி இல்லை, அதை சொல்லிட்டோம். அதனால சாத்தியத்தை அவச்சேதக அவச்சின்ன அப்படிங்கிற விசேஷணத்தை சேர்க்கணும்னு சொல்லி சொன்னோம். சாதித்த அவச்சேதக அவச்சின விசேஷணத்தை சேர்த்தோம்னா சாதித்த அவச்சேதக சம்பந்த அவச்சன, சாதித்த அவச்சேக இத்திர திருமான வச்சன, சாதித்த அவச்சேதக அவச்சின்ன சாத்தியபாவ, அதிகரண நிரூபித்த விருத்தித்துவ அபாவ அப்படின்னு லட்சணம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ லட்சணம் என்ன ஆறுதுன்னு பாருங்க, சாத்தியம், சாத்தியம் வந்து ஸ்வதர்மத்தினால அவச்சனமா இருக்கும். தன்னுடைய எந்த அதிகரணமோ அந்த அதிகரணம் கூட சம்மந்தப்பட்ட ஸ்வதர்மத்தோட அவச்சனமா இருக்கும். அப்படிப்பட்ட பர்வத்திய வன்னி இங்கே நம்ம பார்க்குறோம். பர்வத்தத்தில் பர்வத்திய வன்னி பார்த்துட்டு இருக்கோம். சாத்தியம் என்னது, பர்வத்திய வன்னி. சாத்தியம் வன்னி, சாத்தியபாவம் வன்னி சாமானிய அபாவம், அதுக்குள்ள நாம என்ன பண்றோம், பர்வத்திய வன்னிய அபாவத்தை பார்க்கிறோம். பர்வத்திய வன்னிய அபாவம் எங்க இருக்கும், பர்வத்திய வன்னிய அபாவம்க்கு அதிகாரம் எங்க, பர்வத்திய வன்னிய அபாவம் அதுக்கு அதிகாரம் எங்க, சாத்தியம், சாத்தியம் என்னது வன்னி, வன்னியில நாம என்ன பண்றோம், பர்வத்திய வன்னி தான் பார்க்கிறோம். அபாவம் சாத்தியபாவம்
சாத்தியம் பண்ணினா என்னது சாத்திய பாவம் வன்னிய பாவங்கிறத பர்வத்தீய வன்னிய பாவம் பர்வத்தீய வன்னிய பாவம் சாத்திய பாவம் ஏன்னா விசேஷணத்தோட தான் பார்க்கணும் பர்வத்தீய வன்னிய தான் நம்ம பார்க்கணும் சாத்தியத்துல சரி அதிகரணம் என்னது பர்வத்தீய வன்னி நெருப்பு 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 வகைப்பட்ட வன்னியோட இன்மை எங்க இருக்கும் சமுத்திரத்துல இருக்கும் நிரூபித்த விருத்தி மீனாதி அவருத்தி தூமம் லட்சண சமவேத்தா அதான் சொல்றாரு சாத்தியதா அவச்சேதிக சம்பந்தா அவச்சின்ன லட்சணத்தோட என்ன சொன்னோம் சாத்தியதா அவச்சேதிக அவச்சினம் இன்னொரு பதத்தை சேர்த்தோம் அதனால லட்சணம் கட்னாறது இல்லாட்டி கட்டதா ஆகாது என்ன லட்சணம் இப்ப வந்தது மொத்தம் மூணு சாத்திய பாவத்துக்கு மூணு விசேஷம் சேர்த்திருக்கோம் ஒண்ணு சாத்தியதா அவச்சேதிக சம்பந்தா அவச்சின்ன ஒண்ணு இன்னொன்னு சாத்தியதா அவச்சேதிக இத்தர தர்ம அனவச்சின்ன மூணாவது சாத்தியத அவச்சேதக அவச்சின்ன சாத்தியத அவச்சேதக சம்பந்த அவச்சின்னம் சம்பந்தத்துல வேறுபடுத்தி காமிக்கிறதுனால இருக்க சாத்தியத அவச்சேதக தர்மத்தோட சம்பந்தத்தை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு சாத்திய அவச்சேதக இத்தர தர்ம அனவச்சின்னம் இத்தர தர்மத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அந்த இடத்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு சாத்தியத அவச்சேதக அவச்சின்ன எதுக்கு பண்ணோம் அதே வன்னி தான் பார்க்கணும் பர்வத்திய வன்னிய தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க சாத்தியத்தை அவச்சேதக அவச்சின்ன அப்படிங்கிறதுலயே வந்து இத்தர தர்மான அவச்சின்னம் கொண்டே வர வேண்டாம் சாத்தியத்தை அவச்சேதக அவச்சின்னமே போதும் ஏன்னா பர்வத்திய வன்னியை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கோம் அதோட கடபாவம் பட்டாபாவத்தை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படியும் ஏத்துக்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கு ஆனா நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னா சாத்தியத்தை அவச்சேதக அவச்சின்ன சாத்தியத்தை அவச்சேதக சம்பந்த அவச்சின்ன சாயத்த அவச்சக்கு இத்தர தர்ம அனவச்சின்ன சாயத்தாவச்சேதக அவச்சின்ன பிரதியோகிதாக்க பிரதியோகிதாக்க அப்புறம் அப்புறம் என்ன பாக்கி திரும்பி வர்றது அதிகரண நிரூபித விருத்தித்வாபாவ அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது அப்படின்னா சாத்தியபாவத்துக்கு விசேஷணங்கள் சாத்தியபாவத்துக்கு விசேஷணங்கள் அடுத்தது நம்ம பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி